YouTube நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஆன்மீக சிந்தனையில் நம்ம என்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருநள்ளாறு யார் போகணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஏழ சனி நடக்கிறவங்க திருநள்ளாறு போகணும். அஷ்டம சனி, கண்டச்சனி, அர்த்தாஷ்டம சனி, சனி தசை நடக்கிறவங்க திருநள்ளாறு போயிட்டு வரலாம். திருநள்ளாறு போகிறது அப்படி இருந்தால் தேய்ப்பிறை வரக்கூடிய சனிக்கிழமை நாட்களில் போகணும். அந்த மாதிரி தேய்ப்பிறை சனிக்கிழமை நாட்களில் போயிட்டு சனி பகவானை வந்து அங்கே வழிபாடு பண்ணணும். யார் யார் போகலாம், இப்போ நிலைகளுக்கு திருநள்ளாறு யார் யார் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 29/3/2023 தனுசு ராசிக்காரர்களுக்கு குடும்ப சனி ஆகப்பட்டது விலகுது. அவர் பிடித்த ஏழரை நாட்டாம் சனின்றது 2023 மூணாவது மாதம் 23ஆம் தேதியோடு விலகுது. அதுக்குள்ளே வருடத்துக்கு ஒரு முறையாவது தனுசு ராசிக்காரங்க பாக்கி இருக்கக்கூடிய 2 ஆண்டு காலங்களுக்கு திருநள்ளாறு தேய்ப்பிறை வரக்கூடிய சனிக்கிழமையில் போயிட்டு வரணும். மகர ராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனி நடக்குது. கடந்த 2.5 வருடமாக வரைய சனி இருந்து இப்போ 2.5 வருடத்தில் ஜென்ம சனி நடக்குது. ஜென்ம உபாதிகள் கொடுக்கும், மனக்குழப்பங்கள் கொடுக்கும், மனச்சங்கட்டங்கள் கொடுக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்து சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள். எள்ளு கலந்த சாதம், சாதம் எள்ளு தயிர் மூணு பிசைஞ்சு காக்காய்க்கு வச்சுட்டு சாப்பிடுங்க. ஸ்ரீ ராமதாச ஆஞ்சநேயா, ஸ்ரீ ராமதாச ஆஞ்சநேயான்னு 16 முறை சொல்லி ஆஞ்சநேயரை வளம் வாங்க. இது தெற்கு முக ஆஞ்சநேயராக இருந்தால் ரொம்ப சிறப்பு. ஸோ அவர் வந்து வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ அந்த மாதிரி செய்யலாம். கும்பராசிக்காரர்களுக்கு இப்போ தான் வரைய சனி ஆரம்பிச்சிருக்காரு. 27/12/2020 29/3/2023 வரை 2 ஆண்டு காலங்கள் கும்பராசிக்காரர்களுக்கு ஏதாவது ஒரு 2.5 ஆண்டு காலங்களுக்குள்ளாக 50 வயதுக்கும் மதிக்கத்தக்க ஒரு நபர்களிடம் ஏதாவது ஒரு கண்டங்களோ உபாதைகளோ அந்த மாதிரி அவங்களுடைய நெருங்கிய உறவுகளில் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தனவரையங்கள் சேமிப்பு கரையிறது, குடும்பத்தில் பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் இந்த மாதிரிலாம் கொடுக்கும். கவனமாக இருக்கணும். 4ஆம் இடத்த அர்த்தாஷ்டம சனி நடக்கிறது வந்து பார்த்திங்கன்னா துளாராசிக்காரர்களுக்கு நடக்குது. துளாராசிக்காரர்களுக்கும் துளாராசிக்காரர்களுடைய அப்பாக்கும் அம்மாக்கும் கண்டங்கள், மருத்துவ செலவுகள், ஆப்ரேஷன், விபத்து, குடும்பத்தில் கரணும் மணிக்குள் அடிக்கடி பிரச்சனைகள், வாக்குவாதம், சண்டைகள், இது அத்தனையுமே 2023 மூணாவது மாதம் வரைக்கும் துளாராசிக்காரர்களுக்கும் சொத்து பிரச்சனைகள், அண்ணன் தம்பி அக்கா தங்கைகளுடன் மனஸ்தாபங்கள், சங்கட்டங்கள் இந்த மாதிரிலாம் ஏற்படுத்திகிட்டு இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும் துளாராசிக்காரர்கள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டச்சனி நடக்கக்கூடியது. கடகராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், கண்டச்சனி நடக்குது. 13/11/2021 வரைக்கும் தான் உங்களுக்கு குரு சப்போர்ட்டில் இருப்பார். அதுக்கப்புறம் இந்த கண்டச்சனி ஆகப்பட்டது உங்களுக்கு வேலை செய்யும். அடுத்தது அஷ்டம சனி வராரு, அவரும் கொஞ்சம் பாதிப்பு கொடுக்காரு. ஸோ 3ஆண்டு காலங்கள் வந்து கடகராசிக்காரர்களுக்கு பிரச்சனைகளாக இருக்கும். புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ, புது தொழில்கள் செய்கிறதோ அந்த மாதிரி எதுவும் கடகராசிக்காரர்கள் வேண்டாம். மிதுன ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மிதுன ராசிக்காரர்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஷ்டம சனி நடக்குது. அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தேவையில்லாமல் ஒரு மனதில் ஒரு பயம், கலக்கம், குழப்பம், சங்கடங்கள், ஒரு மரண பயம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு வரும் அஷ்டம சனி. நிறைய பிரச்சனைகள் சந்திச்சுட்டு தான் வரீங்க. இதுக்கு முன்னாடி 2.5 வருஷம் கண்ட சனி, இப்போ 27/12/2020 29/3/2023 வரை அஷ்டம சனி நடக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவையில்லாமல் பிரச்சனை, வம்பு விளக்கு, அவமானங்கள், அவப்பேறு, நிம்மதியற்ற நிலைகள், எடுத்த முடிவில் கலக்கும், குழப்பம், காசு பணங்கள் விஷயங்களை டைட்டில் நிலைகள் கொடுக்கும், கண்ணெரிச்சல் கொடுக்கும். மிதுன ராசிக்காரர்களுடைய அப்பா இருந்தால் அவர்களுக்கு மருத்துவ செலவுகளோ, செஸ்ட் பெயினோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு வாய்ப்புகள், பாதிப்புகள் அந்த மாதிரி ஏதாவது ஏற்பட்டு கொடுக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ இந்த ராசிக்காரர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து சனியினுடைய தாக்க பாதிப்புகள் இருக்கிறவங்க. இந்த ராகுக்கேது பேர்ச்சினாலும் வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஆண்டுகள் காணும் மணிக்குள்ள பிரச்சனைகள், தேவையில்லாமல் வம்பு விளக்கு, அவமானம், திருமணமாகி ஒரு 27, 30, 35 வருடங்களாக இருந்தாலும் அவர்களுக்கும் இந்த பிரச்சனைகள்லாம் போயிருக்கும். யார் யாருக்கு போயிருக்கும்? ரிஷபராசிக்காரர்களுக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கும் நிறைய பிரச்சனைகள், நிறைய சங்கடங்கள், அவமானங்கள், அவப்பேறு, நிம்மதியற்ற நிலைகள்,
அதேமாதிரி இந்த ராகு கேது பெயர்ச்சினால் அதிகமாக பாதித்த ராசிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி, ரிஷபராசி. ஸோ இந்த ஒரு அமைப்பும் கன்னியா ராசி இதெல்லாம் கொஞ்சம் பாதிப்பு நிலையில் இருந்தது. இப்போ இந்த ராகு கேது பெயர்ச்சி 2020 பிப்ரவரி மாதத்துலேருந்து 2022 பிப்ரவரி மாதம் வரைக்கும் இந்த ராகு கேது பெயர்ச்சி 1.5 வருஷ காலங்கள் இப்போதைக்கு யாருக்கு பிரச்சனைகள் பாதிப்புகள் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துளாராசிக்காரர்களுக்கும் மேசராசிக்காரர்களுக்கும் கொஞ்சம் பாதிப்பு பிரச்சனைகள் கொடுக்கும். இவர்கள் கவனமாக இருக்கணும். ஸோ கவனமாக இருந்து ராகு கேது வந்து வழிபாடு பண்ணி திருநாகேஸ்வரம் இல்லை காலஸ்தி இந்த மாதிரி போயிட்டு வரலாம். இல்லைனா 3 to 4 ராகு காலத்தில் துர்கை அம்பாளுக்கு எழுஞ்சு மூலம் விளக்கு ஏற்றி வந்தீங்கன்னா அந்த பிரச்சனைகள் இருந்து குறையும். கேதுனுடைய பாதிப்புகள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விநாயகருக்கு அருகம்புல் மாலை, வெள்ளருக்க மாலை இதெல்லாம் சாத்தி அவருக்கு அபிஷேகத்துக்கு ஏதாவது பொருள்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த தோஷ பாதிப்புகள்ன்றது விலகும். இதெல்லாம் செய்து பயன்பெறுங்க. என்னிடம் ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்கள். தயவு செஞ்சு வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் அந்த வீடியோ பார்க்குறதுக்கு உண்டானது தெரியும் எனக்கு. ஸோ அதனால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.